தொட்டணை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். From this video, we are going to discuss about today important current affairs and my UPSC aspirants, you can surely learn about from the current affairs, how can you write about UPSC type of mains questions for. Yes, let me discuss by one by one. So there are two types of the news we are going to discuss. One is the fact and second one is the discussion. Yes. The fact news are today, that mean Mission Karma Yogi, we are going to elaborate this for UPSC aspirant. And next news, India has ranked 48th position in the Global Innovation Index, that mean GII in the 2020. India has jumped to 4 places since 2019 will compare. Yes, the index was compiled by the World Intellectual Property Organization, WIPO, along with the Cornell University and the Insect Business School, that present the latest global innovations, trends and annual innovation ranking of 131 economics. Can you cut my point? Global innovation index of the Sadar Nola. So Matama 131 economics account, so innovation ranking portuga. அவங்க நிறைய பார்ஷாலிட்டி பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்தியாவுக்கு இந்த ஆண்டு 2020 ஸோ 48th பொசிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 4 பிளேஸ் வந்து ஜம்ப் பண்ணியிருக்கோம்னு சொல்றோம். எஸ் சரி சார், இந்த கொஸ்டினை எக்ஸாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கேட்கலாம். பெருசா என்ன கேட்க முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா, வாட் அபவுட்ஸ் ரேங்க் அப்படின்னா எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க இல்லையா. ஸோ ஹூ ஹாஸ் அதரைஸ்ட் தி குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல World Intellectual Property Organization and the Cornell University and the INSEAD Business School அப்படிங்கிறது மூணு கேரக்டரை ஆவச்சிங்க அப்படின்னா ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம். எஸ் லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் தட் நெக்ஸ்ட் நியூஸ். டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2021 ஹாஸ் பின் ரிலீஸ்ட். நீ ஃபுல்லாக ரேங்கிங் தான் பார்க்கணும். ஒரு பக்கம் 48th ரேங்கிங் வந்து குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செக்டரை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2021 பேஸ் பண்ணி டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஃபோன் பண்ணுறாங்க. எஸ் அண்டர் தி ஓவரால் கேட்டகரி. ஸோ வேர்ல்டுலே பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி அண்ட் யுனைடெட் கிங்டம் ஹேஸ் டாப் த லிஸ்ட். ஸோ கேன் யூ காட் மை பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த இந்தியா ஸ்டாண்ட் தட் தி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அட் பெங்களூர், இந்த நேம் மறந்துட வேண்டாம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டுங்கிறதே மறந்துட வேண்டாம். ஹி காட் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். எஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். Yes, and subsequent, India பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, we got the place of in the 301 to 350 category. எப்பா இல்ல பரவாயில்ல, நம்மளும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்மளும் ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதையில தான் பயணிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். சரிங்க, இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அட் பெங்களூர். எஸ் லெட் யூ டிஸ்கஸ் அபவுட் தட் நெக்ஸ்ட் நியூஸ் தட் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் ஹேஸ் செட் அப் எ 10 மெம்பர் கவுன்சில் ஃபார் தி கன்சர்வேஷன் ஆஃப் biological diversity and the sustainable use of its components in the union territory. Yes, as per an order issued by the Central Administrative Department, sanction has been accorded to the constitute the Jammu and Kashmir Biodiversity Council. This is the most highlight here. Yes, Jammu and Kashmir பொறுத்த வரைக்கும் 10 member council வந்து with respect to the conservation of biological diversity and sustainable of its components ka form பண்ணிருக்காங்க. யூனிட்டி மறந்துட வேண்டாம். கவர்மெண்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். எஸ் நெக்ஸ்ட் நியூஸ் 3RPF தட் மீன் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் போஸ்னல் வாஸ் அவார்டட் தட் மீன் ஜீவன் ரக்ஷா மெடல்ஸ். ஸோ த வின்னர்ஸ் இது வந்து பிரசிடன்ட் வந்து நமக்கு இந்த அவார்ட்ஸ் வந்து ஹானர் பண்றாங்க. ஸோ பிரசிடன்ட் கையால் இந்த அவார்டு வாங்க முடியும், ஜீவன் ரக்ஷா. ஸோ ஹூ ஆர் த வின்னர் தட் மீன் லேட் ஸ்ரீ ஜக்வீர் சிங் அண்ட் ஸ்ரீ சுரேஷ்வரன் சிங் அண்ட் ஸ்ரீ முகேஷ் குமார் மீனா. ஸோ 3 பர்சனாலிட்டி ஆர் தி ஹானர்ஸ். எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஜீவன் ரக்ஷா. எஸ் ஸ்பான்சர் அண்ட் நாமினேட்டட் பை தி RPF தட் மீன் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ். எஸ் லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் தி நெக்ஸ்ட் நியூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆந்திர பிரதேஷ் கேமிங் ஆக்ட் 1974 பர்னிங். எஸ் that the Andhra Pradesh cabinet has approved amendments to Andhra Pradesh Gaming Act in the year of 1974 to ban online gambling and games such as online rummy and poker. The state information minister, so Verni Venkatramaya, said that the organizers of such online games will be punished with 1 year imprisonment of
அண்ட் யூ காட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்ஸ் ஈவன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் ஒரு வருடம் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் எஸ் ஸோ கேமிங் ஆக்ட் வந்து பேன் பண்றது எந்த ஸ்டேட்னு கேட்டா ஆந்திர பிரதேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நிறைய கேம்ஸ் இருக்கு பர்டிகுலரா ரம்மி என்ட்ரன்ஸும் போக நெக்ஸ்ட் நியூஸ் உஷா பாத்தி உஷா பாத்தி தத்தி ஹானரபிள் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர் in the year of 1996 batch from Odisha cadre became the first woman and the third IAS officer to be appointed as the director general of bureau of civil aviation security and a security regulator of civil aviation industry in India under the ministry of civil aviation yes can you cut my point so nariya aspirants irukanga nariya postings irukku so thodandu meluvom nariya scheme irukku illaya nama first UPS eduthra news pesnom enna pesnom appadina garma yogi MP So, Urban Administration and Development Minister launched a 15-day campaign. So, Kandagi Bharat Chado Madhya Pradesh. That means free India and Madhya Pradesh from Carpesh, from Sagar at Madhya Pradesh. Yes, can you cut my point? Yes. News in Tamil. Madhya Arasu Paniyalargalin Thiranai Mempaduttu Nokil Mission Karma Yogi Thittathirukku Madhya Amacharavai Oppudal Alithullathu. Adutha Seithi. Corona Thadupu Nadavadikkaigaludan Parliament in Malaikala Kootathodar கேள்வி நேரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது தனிநபர் மசோதா தாக்கல் செய்ய அனுமதி இல்லை கேள்வி நேரத்திற்கு பிந்தைய ஜீரோ நேரமும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்படும் சார் இந்த நியூஸ் என்ன சார் நீங்க சொல்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா திஸ் நியூஸ் பர்டிகுலர்லி ஃபார் தி டிஎன்பிஎஸ்சி குருஃபன் ஸ்டூடெண்ட் அண்ட் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் டு கெட் டீடைல் ரிப்போர்ட் அபவுட் மழைக்கால கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் எப்போ இருந்து எப்ப முடியும் கொரோனால ஏன் தள்ளி வச்சாங்க யூஸ்வலா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட்ல தெரிஞ்சுக்கணும் சோ கேள்வி நேரம் ரத்து அப்படின்னு நம்ம நியூஸ் பாக்குறோம் பட் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஸ்டின் அவர்ஸ்னா என்ன அது எப்போ நடக்கும் அதுல என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு யாருக்கு என்ன பர்ஃபார்மிங் ரெஸ்பான்சிபிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பத்தி எழுதுற அளவுக்கு நீங்க கேப்பபிளா இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு தட் தனிநபர் மசோதா தாக்கல் செய்ய அனுமதி இல்லை அப்படிங்கறத நம்ம கொரோனா தடுப்பு நடவடிக்கையா பாக்குறோம் பட் ஹியர் வி ஹாவ் டு கெட் சம் கிரிஸ்டல் கிளியர் அபவுட் தட் மீன் ஒரு தனிநபர் மசோதா எப்படி தாக்கல் செய்வது எப்போ எங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சரிங்க அடுத்த இது என்ன அப்படின்னா ஜீரோ நேரமும் வந்து கட்டுப்பாடு நடத்தப்படும் சொல்றாங்க சோ கொசின்டாக் அப்புறம் இருக்கக்கூடிய ஜீரோ ஹார்ஸ் எப்படி இருக்கும் அதை பொறுத்து டீட்டெயிலா நீங்க தெரிய முடியா இருக்கணும் ஆல்ரெடி 2020 யூபிஎஸ்சி எழுதக்கூடிய கேண்டிடேட் இப்போ நமக்கு ரேஸ் பண்ணிருக்க அத்தனை கொஸ்டின் இருக்கும் கிறிஸ்டல் கிளியரா யூ கேன் ஏபிள் டு கிவ் தி ஆன்சர் ஃபார் தட் அப்படின்னா யூ ஆர் த ரைட் பர்சன் டு அப்பியர் தட் மேக்ஸ் இன் தி இயர் ஆல்சோ ஆர் அதர்வைஸ் கொஞ்சம் டைம் எடுத்துங்க பாஸ் கொஞ்சம் படிச்சு எக்ஸாம் அப்பியர் ஆகுது பரவாயில்ல சரிங்களா சரி அடுத்த செய்தி உத்தரகாண்டில் கலாபணி பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியா நேபாளம் சீனா ஆகியவை நடுவே முக்கோண சந்திப்பில் லிபிலேக் பகுதி அமைந்துள்ளது கிழக்கு லடாக்கில் நிலவி வரும் பதற்றத்தை அடுத்து லிபிலேக் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு நேபாள ஆயுதப்படை போலீசுக்கு அந்நாட்டு பிரதமர் கே பி சர்மா ஒலி உத்தரவிட்டுள்ளார் இந்த பேரு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதுங்க சர்மா ஒலி இல்ல எல்லாருக்கும் இந்த பட்ரோலிங் சொல்ற மாதிரி நமக்கு என்ன ஒலி வச்சா நல்லாதான் இருக்கும்ல சுதாகர் ஒலி இல்ல தாமஸ் ஒலின்னு ஒரு பேர் வச்சா நல்லாதான் இருக்கும் இல்ல வைக்கலையே என்ன பண்றது சரிங்க சோ இந்த நியூஸ்ல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா லிபிலேக் அப்படிங்கிற கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஆர் அதர்வைஸ் சோ நேபாளோட பிரதமர் பேர் எதிர்பார்க்கலாம் கே பி சர்மா ஒலி எஸ் அடுத்த செய்தி சோ பெர்க்யூஷனிஸ்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க நம்மள நிறைய பேருக்கு தெரியும் சோ இன்ஜினியர் படிக்கணும் டாக்டர் படிக்கணும் சோ சிவில் படிக்கணும் லா படிக்கணும் சோ ஆர்ட்ஸ் படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் பப்ளிக் ஹெல்த் படிக்கணும் சோசியாலஜி படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் இல்லையா சோ பஞ்சாயத்து படிக்கணும் சோ சிவில் நிறைய விஷயம் படிச்சுட்டு இருக்கும் பட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பெர்க்யூஷனிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மருத்துவம் சார்ந்த படிப்பில் கிளினிக்கல் பெர்க்யூஷனிஸ்டம் ஒன்று உள்ளது அப்படின்னா இருதய அறுவை சிகிச்சையின் போது மயக்கவியல் வல்லுநர்களுக்கும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கும் இவர்கள் உதவுவார்கள் அந்த ரத்த ஓட்டம் ஃபிட்டிங்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸா இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துட்டே இருப்பாங்க சரிங்களா சரிங்க சோ அடுத்த செய்தி வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி மாவட்ட ஆட்சியாளர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் என்று சரிங்களா சோ தமிழக தேர்தல் அதிகாரி பேர் கேட்க சான்சஸ் இருக்குன்னு டிஎன்பிசி குரூப் ஃபோட்டோ பார்த்து கொஸ்டின் எஸ் ஓரளவு நீங்களும் ஃபேக்ட் எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம் இந்த ஃபேக்ட் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே அண்ட் பேங்கிங் ரிசோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஈவன் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த யூபிஎஸ்சி பிலிம்ஸ் டைப் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ் இட் பி டிஸ்கஸ்
with respect to the mains question of UPSC examination. Where is my dear UPSC aspirants? So come and join with respect to the TP discussion with respect to the Mission Karma Yogi. Yes, welcome, Bola. Mission Karma Yogi, abingiradha நம்ம தாய்மொழியில அழகா ஒரு பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மிஷன் கர்மயோகி கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு சொன்னது போல இன்னைக்கு நம்ம கடமையை செய்ய எத்தனை பேர் தயாரா இருக்கும். அதாவது எக்ஸாம் எழுதி உள்ளே போஸ்டிங் ஆகணுங்கும் போது நீங்க எப்படியாவது வேலை கிடைக்கணும் தான் உள்ள வர்றமே கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றமே உரிய இது என்னுடைய கடமை. இந்த கடமையை ஆற்றுவதற்காக இந்த வேலைக்கு நான் எக்ஸாம் எழுதுறேன். இந்த வேலை கிடைச்சுன்னு இந்த கடமை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆஸ்பிரன்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது ஒரு ஆஸ்பிரன்ஸ் கேட்டா நான் பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னா நான் பியூ ஆகணும், கிளர்க் ஆகணும், ஓ சம்பளம் வாங்கணும், இல்ல வேலை செய்யணும். அப்போ வாட் இஸ் தேர் இன்டென்ஷன், அதாவது எதுக்காக இந்த அரசாங்க வேலைக்கு நம்ம வரோம் அப்படிங்கறது நம்மள பல பேர் மறந்துடுறோம். வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறமும் இல்லையா? எப்போ நம்ம அதை உணர்றோம் அப்படின்னா ரிட்டையர்ட் எல்லாம் ஆகும்போது 57 வயசு 56 வயசு நம்ம ஒரு காமன் பீப்புளா ஜென்ரல் பீப்புளா வரும்போது நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவைனா போது நம்ம கவர்மெண்ட் செக்டர் அப்ரோச் பண்ணும் போது மட்டும்தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது, ஐயோ இந்த ஆபீஸ் இதை பண்ண மாட்டேங்காரு, வேலை செய்ய மாட்டேங்காரு, செய்ய மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிதான். பட் நமக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது அதை நாம் செய்தோமா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு அநேக பேர் மத்தியில மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா? இதுல கரப்ஷனும் கண்டிப்பா இருக்கு இல்லையா? சோ அப்போ ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரதான் மந்திரி ஸ்கீம்ல மிஷன் கர்மயோகி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்கீம். சோ இதுல முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ அனைத்து அரசு பணியாளர்கள் வந்து கர்மயோகியாக மாற்றுவதே என்னுடைய முக்கிய நோக்கம். ஏன் அப்படின்னா பர்டிகுலரா அதை ஃபர்ஸ்ட் எங்க இன்ட்ரோ பண்றாங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் சொல்லி சிவில் சர்வன்ஸ் உயர்மட்ட இருக்கக்கூடிய குடிமையில் பணிகளை முதல்ல மேம்படுத்துறாங்க. சப்சிக்வெண்டா அது எல்லா லெவல்லையும் வந்துருங்க சரிங்களா? சோ இது அதுக்காக மட்டும் இல்லாம அவருடைய தனித்திறமையை மேம்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு பயிற்சியும் கொடுக்குறாங்க. ஏன்னா தட் மீன் ஆர்கனைசேஷன் ஹஸ் பீன் கண்ட்ரோல் பை தி அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஹூ ஆர் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் சோ யூ அண்ட் மீ அண்ட் அதர்ஸ் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம எல்லாரும் இதான் போய் உட்காரோம். பட் நம்மளுடைய தனித்திறமை வந்து இன்டெலிஜென்ட் இன்னும் மேம்படுத்தப்படுதா? எப்போது மேம்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம், நம்ம மிசோரி மாதிரி போய் ட்ரெயின் ஆகுறோம், ஐஏஎஸ் ட்ரைனிங் முடிக்கிறோம், ஐஏஎஸ் ஆபீசர் ஆகுறாங்க, அதற்கு அப்புறம் அவங்களுக்கு தான் ட்ரைனிங் இருக்கான்னு கேட்டா அதுக்கான ஸ்கீம் தான் மிஷன் கர்மயோகி. வார்த்தை நல்ல வார்த்தை கர்மயோகி, கடமையை செய் பலனை எதிர்பாராதே. 100% அல்ல, இந்த ஸ்கீம் மூலியமா 200% வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸ் வந்து சுட் பி டன் தயர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய கடமையை வந்து அவங்க கண்டிப்பா அவங்க செய்யணும். அதற்கான மனநிலையும் அதற்கான அறிவையும் அதற்கான திறனையும் அவங்களுக்கு இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏற்படுத்தப்பட்டதான் இந்த மிஷன் கர்மயோகி. சோ ஒன் ஆஃப் தி ரெஸ்பெக்ட்ஃபுல் அந்த மோடிஜி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி சாரோட பிக்சர் அண்ட் ஸ்டைலே நம்ம அழகா ப்ரூவ் பண்ணோம். சோ இல்ல கபதார் செய்யுங்க, வேலை செய்யுங்க இல்லையா? சோ கடமையை செய்யணும் அப்படிங்கிறது தான். எஸ் அண்ட் இதுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவும் அமைக்கிறாங்க. அந்த குழுவுக்கான தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னா இருப்பார் அப்படின்னா பிரதம மந்திரி அவர்கள் தான் இருப்பாங்க. சோ அரசு ஊழியர்களின் திறமையை வெளிப்படுத்த நவீன உட்கட்டமைப்பு வசதிகளும் இங்கு செய்து தரப்படும். சோ இதுதான் என்டையர் டீம். சோ கேன் யூ காட் மை பாய் வித் ரெஸ்பெக்ட் டு தி கர்மயோகி? எஸ் லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் தட் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் தி கவர்மெண்ட் பாலிசிஸ் இன்டர்வென்ஷன்ஸ். தி ஸ்கீம் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் த டைட்டில் ஆல்சோ மோஸ்ட் ஃபேமிலியர் ஒன் திங் ஃபார் தி பெனவலன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் இஸ் மோர் தென் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அமங் தி ஆல் தி டைப் ஆஃப் தி ஜிஎஸ் பேப்பர் that been 1 2 3 4 and 5 you can expect more than 20 to 21% with respect to that government policies and intervention. Yes, that's why I give you more important for that type of news. Yes, let me discuss first what about the present fact. That's very simple. The union cabinet has been approved mission karmayogi, that the national program for civil service capacity building. It is meant to be comprehensive post recruitment reform of the center human resource development, similar to the pre-recruitment changes in the form of the National Recruitment Agency also. இது தொட்டி எல்லாத்திலையும் இம்ப்ளிமெண்ட் ஆகும் சரிங்களா? எஸ் வாட் இஸ் தி ரீசன் ஃபார் தட் மிஷன், என்ன காரணம் இது வருதுக்கான காரணம் என்ன? வாட் இஸ் தி மெயின் ரீசன் ஃபார் தட் மிஷன்? எஸ் அட் பிரசன்ட் the bureaucracy is facing challenges like rule orientation and political intervention and also inefficiency with the promotions and generalist and specialist conflict. Yes, நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா? To change the status quo of civil servant and bring about the long pending civil service reforms. So this is the main reason to form that mission. And what about its aim and also objective?
So ஒரு நல்ல காரியத்துக்காக ஏற்பாடு பண்ணி இவருடைய எய்ம் என்ன அப்செக்டிவ் என்ன திஸ் இஸ் வெரி சிம்பிள் இட்ஸ் எய்ம் அட் பில்டிங் எ ஃபியூச்சர் ரெடி சிவில் சர்வீஸ் தி ரைட் ஆட்டிடியூட் ஸ்கில் அண்ட் நாலேஜ் அலைன்ட் டு தி விஷன் ஆஃப் தி நியூ இந்தியா எஸ் கேன் யூ கட் மை பாயிண்ட் எஸ் இட்ஸ் ஆல்சோ எய்ம் டு ப்ரிப்பேர் இந்தியன் சிவில் சர்வன்ஸ் ஃபார் தி ஃபியூச்சர் பை மேக்கிங் தம் மோர் கிரியேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் சோ இமேஜினேட்டிவ் சோ ப்ரோஆக்டிவ் இன்னோவேட்டிவ் progressive, proportional, and energetic, and transparent, and technology-enabled person. Can you cut my pun? The aims and objectives are wonderful that. Yes. And comprehensive reform of the capacity building, apertures at the individual, institutional, and process level for the efficient public service delivery. Yes. And if this is with respect to that governance structure, even if we are admin, we are single. We are going to say it. கர்மயோகின்னு ஸ்கீம் மிஷன் வந்தாச்சு அதோட எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் பார்த்துட்டோம் எதனால வந்ததுன்னு பார்த்துட்டோம் கர்மயோகினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அப்போ இதை யார் அப்ரிசியேஷன் பண்ண போறா அப்படின்னா த ஹியூமன் ரிசோர்ஸ் கவுன்சில் ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் கவுன்சில் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் கவுன்சிலோட ஹெட் யார் இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ அதுல மற்ற உறுப்பினர்கள் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் கேபினட் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ ஆர் தி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஹூ ஆர் தி கேபினட் மினிஸ்டர் அண்ட் ஹூ ஆர் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் They are also the participate in the Human Resource Council, but headed by the Honorable Prime Minister. Yes, can you cut my point? Yes. This point is very simple. And the Human Resource Council and also the governance structure elaborated are established that the Cabinet Secretary Coordination Unit. They are going to support this Human Resource Council, Cabinet Security Coordination Units, and it's also established Capacity Building Commissions. So, முதல்ல ஒரு கவுன்சில் ஆரம்பிக்கிறோம் ஒரு குவாரினேஷன் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு கமிஷனே ஏற்பாடு பண்றாங்க அண்ட் ஃபைனலி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் கூட அலாட் பண்றாங்க கேன் யூ கட் மை பாயிண்ட் சோ டீடைலா அந்த பேரை படிச்சு பாருங்க தி டைட்டில் இஸ் வெரி சிம்பிள் ஹியூமன் ரிசோர்ஸ் கவுன்சில் கேபினட் செக்ரட்டரி குவாரினேஷன்ஸ் யூனிட் கெபாசிட்டி பில்டிங் கமிஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எஸ் கேன் யூ கட் மை பாயிண்ட் சோ தீஸ் ஆர் இஸ் சம் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் வித் ரெஸ்பெக்ட் டு தி கர்ம யோகி And what is the future, sir? Already நிறைய பேசிட்டோம் இது என்ன ஆம்பிஷன் என்ன இதோட மிஷன் என்ன டார்கெட் என்ன இதோட கவர்னன்ஸ் எப்படி இருக்கு அப்போ இதோட நன்மைகள் எப்படி இருக்கும் வாட் அபவுட் இஸ் தி ஃபியூச்சர் ஆஃப் தி ஸ்கீம் எஸ் இஸ் எ டெக் எய்டட் நம்ம ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டோம் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா அரசு ஊழியர்களின் திறமையை வெளிப்படுத்த நவீன உட்கட்டமைப்பு ஏற்படுத்த பண்ணுவோம் ஸோ டெக் எய்டட் அண்ட் ஸோ கவரேஜ் எவ்வளவு தூரம் கவர் பண்றோம் இந்த ஸ்கீம் வில் கவர் 46 lakh சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ் And involve an outlay of rupees 510 crore over the 5-year period. This is the coverage of that scheme. And subsequent, shift from rules to role. The point is most important. Shift from rules to role. What is the rules and what is the role? Yes, the program will support their transition from rules-based to roles-based. Yes, the human resource management so that the work allocations can be done by matching and officials competencies to the requirement of the post. Can you cut my point? Rules-based to role-based. Yes. And integrated initiatives. And these are the features and also monitoring and evaluations frameworks. These are some features of that Karma Yogi. Yes. What is the findings of today? The findings are very fantastic to conclude. The ultimate aim of mission Karma Yogi is to ensure ease of living for the common man, ease of doing business and the citizen centricity that is reducing the gap between the government and the citizens. So this is the findings today. So I think you can get some crystal clear with respect to the Karma Yogi. Yes. Now the time for the students. You can communicate, discuss. If you have doubt, you can share it with us. You can share it with us. You can share it with us. யா சுதாகர் யா ராதிகா மேம் யா சுதாகர் லைன் கட் கட் ஆயிட்டே வந்தது பரவாயில்லையா டவர் இல்லாம இருக்கீங்களா ஆ இல்லங்க சார் அதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிட்டேன் சார் ஓகே 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 நான் ரெண்டு நிமிஷம் கவனிச்சே கட் ஆயிட்டே உள்ள வந்தீங்களா சரி ம் ஆமா சார் கொஞ்சம் ரொம்ப டவர் ப்ராப்ளம் இருக்கு சார் அப்ப வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகும் சொல்லிட்டு கட் பண்ணிருக்கேன் ரொம்ப பிரேக் ஆகுது இல்ல ஆ எஸ் சார் இது ஒரு 10 மணிக்கு மாத்திட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க 10 மணிக்கு எல்லாரும் தூங்கிடுவீங்களே தூங்கின அப்புறம் யாருக்கு போய் வீடியோ எடுக்கிறது இல்ல 9 ரே எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு பட் ஐ கேன் ட்ரை மை லெவல் பெஸ்ட் வெரி குட் ஈவினிங் ஓகே சார் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் நியூஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததா நிறைய இந்த ஸ்கீம் பத்தி
சொல்லுங்க ஸ்கீம் பத்தி எங்கள பார்க்க சொன்னீங்க சார் பட் நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சார் நீங்க பாத்துப்பீங்க நினைச்சேன் பாத்துப்பீங்க நம்பறே பாத்துட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம் சார் நீங்க சொன்னதே தான் சார் எல்லா பாயிண்ட்டுமே நீங்களே சொல்லிட்டீங்க சார் கரெக்டா அதானே இல்ல மேக் இன் இந்தியானா மேக் இன் இந்தியா எதுன்னு தெரிஞ்சு போச்சு சொல்ற விதங்கள் வேணா மாறலாம் கொஞ்சம் சவுண்ட மாடுலேட் பண்ணலாம் ரெண்டு பாயிண்ட மாத்தி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஏ சொல்லிட்டு அப்புறம் பி சொல்லலாம் சி சொல்லிட்டு டி சொல்லலாம் இல்லையா ஆனா ஏபிசிடி மிஸ் பண்ணாம மிஸ் பண்ணிட்டு சொல்ல முடியாது இல்ல இது ஒரு சார் பட் இல்ல வந்து ஏ சரி இல்ல இதுல வந்து ஏ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி குடுக்குறாங்கன்னா பிகாஸ் அவங்க கிட்ட தான் வந்து பவர்ஸ் ஃபுல்லா இருக்குனாலயா சார் கண்டிப்பா இது இந்த ஸ்கில்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்கல என்ஆர்ஏல இம்ப்ளிமெண்ட் ஆகும் நேஷனல் ரெக்ரூட்மென்ட் ஏஜென்சிலயும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் சொல்லிட்டாங்க படிப்படியா முதல்ல அவங்களுக்கு வரும் சிவில் சர்வன்ஸ்க்கு வரும் அதுக்கப்புறம் பி கிரேட் அண்ட் சி கிரேட் டி கிரேட் கவர்மெண்ட் சர்வன்ட் ஷுட் பி பெர்ஃபார்ம் கர்மயோகி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஓகே சார் நல்ல விஷயம் தான் பட் இல்ல நிறைய ஒர்க் பண்ண அதிகமா இருக்கு எவ்வளவு தான் அவங்க செய்யணும் சபட் இல்ல சொல்லுங்க சார் சார் அது நடைமுறைக்கு பாசிபிள் ஆகுமா எல்லாமே ஒரு காலத்துல யோசிக்கிறது தான் ட்ரை பண்ணும்போது அதுமே சொல்ல முடியும் இல்ல ட்ரை பண்ணும்போது ஹூ ஆர் தி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹூ ஆர் தி பெனிஃபிஷரி அண்ட் ஹூ ஆர் தி யூசர்ஸ் அண்ட் யூட்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது தான் எடுக்க முடியும் ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்கீம் வந்தோடனே கெட்டதுன்னு எல்லாருமே சொல்லிட முடியாது ஒவ்வொரு ஸ்கீம் லான்ச் பண்ணும்போது மட்டும்தான் அது யாரெல்லாம் போய் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க யாருக்கெல்லாம் போய் ரீச் ஆகுது எந்த யூட்டிலைசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பொறுத்தப்பறம் டிபேட்டபிளே வர முடியும் ஸோ மோ ஹனரபுள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஸ்கீம்ஸ் எல்லாமே இன்னைக்கு அப்படிதான் இருக்கு ஒரு ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு நிறைய யூசர்ஸ் இருந்திருக்கு ஸோ அது மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் சார் எக்ஸ்பெக்ட் தட் சரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம் தான் சார் பிகாஸ் இல்ல இந்த ப்ரோ ஏர்னிங் சொன்னீங்களா சார் ப்ரோஆக்டிவ் கிரியேட்டிவ் பொலைட் இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பொலைட் இருக்குல்ல சார் பிகாஸ் அவங்களுக்கு அது ரொம்ப நெசசரியா இருக்குல்ல சார் எனக்கு ஒரு பிரைமரி தாட்ல எப்பவுமே ஒரு கான்ஃபிடண்டா ஒரு ஒரு விஷயம் எனக்கு உண்டு என்ன அப்படின்னா கரப்ஷன் எப்படி ஒழிக்கிறது அப்படின்னா லாஸ்ட் டைம் சுதாகர் நான் பேசும்போது பேசிட்டு இருந்தேன் கரப்ஷனை ஒழிக்கணும் அப்படின்னா அடல் பர்சனாலிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை 24 வயசு 27 வயசு நல்லா மெச்சூர்ட் ஆனவன்ட்ட போய் கரப்ஷன் ஒழிக்கணும் நீ பணம் வாங்காதுன்னா அவனுக்கு நிறைய நெசசரி இருக்கு டிமாண்ட் இருக்கு அவனும் ஒரு மாடர்னைஸ் லைஃப்ல வாழ்ந்துருக்கனால அவனோட எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கு ஸோ அந்த கரப்ஷனை ஒழிக்கணும்னு சுதாகர் ஞாபகம் இருக்க நம்ம ஒரு நாள் பேசணும் ஒழிக்கணும் அப்படின்னா என்ன என்னோட தாட் என்ன சைல்டு குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்தே அந்த இடத்த கொண்டு வரணும் இல்ல இந்த தீண்டாமை ஒரு பாவ செயல் அது மாதிரி கரப்ஷன் வந்து மிக கொடுமையான ஒரு பாவம் அதை யாருமே செய்யவே கூடாது தூக்கத்துல கனவுல கூட அந்த கரப்ஷன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட குழந்தைங்க மனசுல முதல்ல விதைக்கணும் அப்படி ஒரு விதைச்சாதான் அது பெரியவங்களான அப்புறம் அது எண்ணமே இல்லாம ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அடல் பர்சனாலிட்டி மெச்சூர்ட் மேன் வந்து ஈஸி லுக் லைக் வைஸ் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை அவர் உண்மைதான் சரிதான் இல்லையா ஒரு ஃபைனிங் ஒரு நல்ல ஒரு ஃபைன் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது இருந்தது அப்ப இந்த கர்மயோகி மேல ஸ்கீம் பார்க்கும்போது இது நிறைய விஷயங்கள் இன்ட்ரோ பண்றாங்க ஒரு ஆபீஸோட நிலைப்பாடு இந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா அவரை மேக் பண்றாங்களோ அவர் சார்ந்த எல்லாமே மாறிடுவாங்க இப்ப சகாயம் சார பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாமே ரொம்ப ஹானஸ்டா தான் இருப்பாங்க இல்லையா இறைவன் எங்க இருக்காரோ அங்க பக்தர்கள் நிச்சயமே இருப்பாங்க இல்ல அது மாதிரி பக்தர்களே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க சார் பக்தர்களே நல்லவர்கள் தானே சரிதான் ஒரு மேல பற்று வைத்தால் அவங்க பக்தர்கள் அவ்வளவுதான் இரவின் மீது பற்று கொன்று பற்றி கொண்டால் அவர்கள் பக்தர்கள் அவ்வளவுதான் அதீத அன்பின் காரணமா கருத்துகள் வேற மோதல்கள் எல்லாமே வெளியே பக்தர் மாதிரி நடிக்கிறவங்களும் ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா அவர் பழமை சொல்லுவாங்க தூங்குறவங்க எழுப்பலாம் தூங்குறமா எழுப்புறவங்களை தூங்குறமா தூங்குற எழுப்பலாம் தூங்குறவங்க நடிக்கிறவங்க எழுப்ப முடியாது நடிக்கிறவங்க எழுப்ப முடியாது பக்தர் நல்லவன் சொல்லியாச்சு ஒரு பக்தர் கெட்டவன் கை கொடுத்து காட்டு சார் நீங்க இருந்தா பக்தர் நல்லவரா இருப்பேன்னு சொன்னீங்க இவரு ஹானஸ்ட் பண்ண அவர் ரொம்ப ஒபினியன் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் இவரு தூங்குறவன் நடிக்கிறாரு நான் என்ன பண்ணட்டும் இல்ல அப்போ ஒரு மனநிலை வந்து ஒரு மனிதருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் ஸோ கர்மயோகி மாதிரி ஸ்கீம் மாதிரி நிறைய ஆபீஸோட மென்டல் அண்ட் நேச்சுரல் அபிலிட்டி எல்லாம் ஒரு ஒரு பேரலைனா மாத்துனாங்க அப்படின்னா டெஃபினட்டா சொசைட்டி நல்ல விஷயம் சார் நேத்து நீங்க எஸ்எஃப்எஃப் பத்தி கிளாஸ் சொன்னீங்களா சார் சார் அது வந்து லைக் அது வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்னு கூட எஸ்எஃப்எஃப் வந்து அவர் ஆக்ட் படி கொண்டு வந்திருந்தாங்க தானே சார் கொண்டு வந்திருக்காங்க நிச்சயம் வந்திருக்காங்க அத கொண்டு வந்திருக்காங்க சார் அது என்ன ரீசன்காக சார் அந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் கொண்டு வந்திருக்காங்க எஸ் அந்த ஃபோர்ஸ் மட்டும் ஸ்பெஷலா ட்ரெயின் பண்றாங்க சார் இதுல இப்போ
ட்ரைனிங் பாத்தீங்கனா மூணு கேட்டகரியா வைக்கிறாங்க சார் எஸ்எஃப்எஃப் ட்ரைனிங்க்கு. இல்ல எஸ்எஃப்எஃப் பத்தி இல்ல சார், எஸ்பிஜி பத்தி கேக்குறேன் சார். நான் எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப். ப்ரொடக்ஷன் குரூப் அது இருக்குமா? இல்ல சார், அது என்ன ரீசன்காக வந்து எஸ்எஃப்எஃப் வந்து கொஞ்சம் பீரியடுக்காக ஆக்டா வந்து எஸ்பிஜியா கொண்டு வந்தாங்க சார். சோ அது என்ன அப்படினா, சோ அது பிஎம் சேஃப்டிக்காக மட்டும் தான் சார் கொண்டு வந்த குரூப். அது நல்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. சிஐஏ ன்னு ஒன்று இருக்கு. ஆமா சார், அது வந்து அமெரிக்காவுடைய உளவு துறை சம்திங் அது வந்து இருக்கு. நமக்கு உளவு துறை இருக்கு. ஆமா சார், நம்மளுக்கு அது எஸ்எஃப்எஃப் கூட நம்மளுது இதுதானே சார். இதுவே விட வந்து எஸ்எஃப்எஃப் தான் வந்து இன்னும் ஸ்பெஷலா ப்ரொடக்ஷன் இது பண்றாங்க சார். அந்த எஸ்எஃப்எஃப் குரூப்ல இருந்து பெஸ்ட் ஆகிறவங்க மட்டும் தான் சார் எஸ்பிஜி குரூப்புக்கு சேஞ்ச் பண்றாங்க. அத சார், அந்த எஸ்பிஜி எப்படி வந்துச்சுன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருந்தாங்களே சார், அவங்க வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நியூஸ் வருதுனால, அதனால பிரைம் மினிஸ்டர்ஸ்க்காக மட்டும் ஸ்பெஷல் குரூப்பா வந்து இந்த எஸ்எஃப்எஃப் வந்து எஸ்பிஜியா வந்து ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க சார். பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி சார். எஸ்பிஜி இல்லையா? எஸ்பிஜி சார், பிரைம் மினிஸ்டர்ஸ்க்காக மட்டும் சார், ஸ்பெஷலா அவங்களுக்காக ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் சார் கொண்டு வந்தாங்க. ராஜீவ் காந்திக்கு அப்புறம் தான் சார் அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்திரா காந்தி அவங்க அந்த மேடம் அந்த அப்பா அவங்க இறந்த பீரியட்ல இது கொண்டு வந்திருக்காங்க சார். நீங்க இந்த இயர் வந்து 1988ல இருக்கும். அப்ப நீங்க சொன்ன பீரியட் பாத்தீங்கன்னா அது 1988ல ஃபார்ம் பண்ணிருக்கலாம். 88 அல்லது 89, மேபி 88 தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இயர் கரெக்டா தெரியல சார், பட் இது நான் நேத்து நீங்க சொன்னதுனால திரும்ப படிக்கும் போது இந்த பாயிண்ட் வந்தனால உங்ககிட்ட சொல்றேன் சார். பெரும்பாலும் சார், அப்ப क्वेश्चन ஹாரே டிராப் பண்ணா அப்ப எப்படி சார்? புரியலமா? இல்ல क्वेश्चन ஹாரே டிராப் பண்றாங்களே சார்? ஆமா கண்டிப்பா. இப்ப கோவிட்ல வந்து பாராளுமன்ற கூட்டத்துல வேண்டாம்னு சொல்லிருந்தோம். இப்ப கூட்டி எல்லாம் ஆயி போச்சு இல்லையா? ஆமா சார். இது கண்டிஷன் ஆமா சார். எக்ஸாம் தான் வைக்கலாம்ங்க, அப்புறம் பாராளுமன்ற என்ன சார் கூட்டம். எல்லா விவாதங்களும் ஆரோக்கியமான விவாதங்கள் தான். பட் கொரோனா நடவடிக்கையா அவங்க எடுத்திருக்காங்க. என்ன கேக்குறதா? குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் தி பீரியட்ல இந்த மலைகாலம் டிராப் தாஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ சார், வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே கேக்க மாட்டேங்குது. பரவாயில்ல சார். ஒரே டவுட் சார் சார், இப்போ இப்ப ஐபிபிஎஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு குவாலிஃபை பண்றாங்களே சார்? ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குதுமா? ஐபிபிஎஸ் எக்ஸாம் அது மாதிரி குவாலிஃபை பண்றாங்களே சார், இப்ப அதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்றாங்க சார். லைக் எஸ்சிக்கு இவ்வளோ, பிசிக்கே வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் சார் இருக்கு, 500 அந்த மாதிரி அதுக்கு மேலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். எனக்கு என்ன டவுட்னா, ஜிஎஸ்டி அரியர் ஸ்டேட் அரியர்ஸே பே பண்ண முடியாது நம்ம கவர்மெண்ட்னால. இப்போ ஐபிபிஎஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலீஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு இவ்வளோ அமௌண்ட் சொன்னா, அப்ப எப்படி சார் நம்மளால பே பண்ண முடியும்? என்ன பதில் சொல்றது? அது கண்டிஷன்ஸ் அப்படிதான். அவங்க வந்து எதுக்காக எக்ஸாம் ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க? டு கண்டக்ட் தி எக்ஸாமினேஷன் தான் இல்லையா? இல்ல சார், தட்ஸ் ரைட் சார். பட் ஸ்டில் ஜிஎஸ்டி அரியரே நம்மளால பே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கும் போது, அப்ப நம்ம எப்படி சார் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியும்? பே பண்ற ஃபீஸ் தான சார் பட்ஜெட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுன்னா கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது கேஸ் போட்டு ஒரு ஆர்டர் சேஞ்ச் பண்ணா உண்டுதான்.
முதல் நாள் தான் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நிறைய அடுத்தடுத்த தளர்வுகள் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. முற்றிலும் எல்லாம் வீட்டுல மூடி இருங்க, யாருக்கும் பணம் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லி இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ். ஸோ நிறைய டிமாண்ட் வைக்கிறாங்க, அதெல்லாம் கவர்மெண்ட் பரிசீலிக்கிறாங்க. சில இடங்கள கிடைக்குது, சில இடங்கள ஏன் கொடுக்க முடியும் காரணத்தை அவங்க சொல்றாங்க. எவ்வளவு கேசஸ் ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல. இப்ப நம்ம நடந்த ஒரு ஜேஇ எக்ஸாம் கூட அவங்க ஒரு ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து மதுரை பிரின்சிபல் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. டைப்ரைட்டிங் ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஒருத்தர் குறிப்பா சொல்ல முடியாது, மக்களே சொல்ல முடியாது, அரசாங்கத்தையும் சொல்ல முடியாது. நீங்க சொல்ற ரீசன் படி வந்தா நீங்க சொல்றீங்க கவர்மெண்ட்ல வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனால அவங்களுக்கு கஷ்டம். அதே பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்மளும் இருக்கும். இந்த பாயிண்ட் கிளாரிஃபை பண்ணி ஆகணும் சார். க்வெஸ்சன் ஹாரா இருக்கு, பார்லிமெண்ட்ல தான் க்வெஸ்சன் ஹார் டிராப் ஆச்சு சார். ஆனா நம்ம கிளாஸ்ல டிராப் ஆகல சார். கண்டிப்பா டிராப் ஆகல, அதனால நீ கேக்குறது பதில் சொல்லிட்டே இருக்க. இல்ல இல்ல நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பேச மாட்டேன், அப்புறம் பேசலாம் சொல்லிட மாட்டேன். சொல்லிட்டே இல்லையா? எஸ் சார். சரி, லாஸ்ட் நைஸ் டாக்கிங் வித் யூ அண்ட் சுதா. थैंक यू சார். थैंक यू. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து நியூஸ் பாருங்க, எக்ஸாம் நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். थैंक यू சார். थैंक यू so much. தெய்வத்தால் ஆகாதீரினும் முயற்சிதன் மெய்வருத்து குறிந்தது. அனைவருக்கும் இரவு வணக்கம். தேங்க்யூ சார். குட் நைட் சார். தேங்க்யூ சார். குட் நைட் சார். குட் நைட் சார்.